இந்த வீடியோவில் நம்ம கேன்சர் கீமோ தெரப்பியில் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸை பற்றி விரிவாக பார்க்கலாம் கீமோ தெரப்பினது நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பகுதி யூஷுவலாக இது சர்ஜரி மற்றும் ரேடியேஷனோட சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த கீமோ தெரப்பி போது பேஷண்ட்ஸ்க்கு சில வகையான ப்ரிகாஷன்ஸை நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன் கேன்சர் சர்ஜன் கீமோ தெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ் அவங்க வீட்டில் கீமோ சேஃப் ஜோனுன்னு ஒன்று பண்ணிக்கிறது நல்லது இது எதனாலனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கீமோ மெடிசின்ஸ் மற்றும் கீமோக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸை நம்ம சேஃபாக ஒரு பகுதியில் வைக்கணும் அது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகள் அதை அணுகாமல் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த கீமோ தெரப்பியில் யூஸ் பண்ண மெடிசின்ஸ் மற்றும் அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெடிசின்ஸை நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ப்ரிகாஷன் என்னன்றது நம்ம உணவு பழக்க வழக்கம்னு சொல்லுவோம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்க வேண்டிய ப்ரிகாஷன் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை வந்துட்டு ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸையும் ராவாக சாப்பிடாமல் அதை சமைச்சிட்டு சாப்பிட்றது நல்லது அடுத்து பாலை ப்ராப்பராக காய்ச்சிட்டு குடிக்கிறது நல்லது இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆகும்னா ஃபுட் வழியாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம தடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக குக்கான ஐட்டம்ஸோடு சேர்த்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை உட்கொள்ளுறது ரொம்ப நல்லது அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கிறது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது மூலமாக கீமோ தெரப்பி டியூரேஷனில் நம்மளுக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகிட்டு வாமிட்டிங் மற்றும் நாசியாக இல்லாமல் தடுக்க முடியும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய ப்ரிகாஷன் என்னன்னா அடிக்குவேட்டான வாட்டர் இன்டேக்குன்னு சொல்லுவோம் நம்மளோட உடம்புல ஹைட்ரேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி இளநீ மோர் இந்த மாதிரி அடிக்குவேட்டான ஃப்ளூயிடை எடுத்துக்கிறது நல்லது கீமோ உண்டாகக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து வெளியேறதுக்கு இந்த ஹைட்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ப்ராப்பராக தண்ணியை குடிக்கிறதுக்கு மறந்து போகிற சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா அவங்க ஃபோனில் ஒரு ரிமைண்டரை வச்சுட்டு அப்பப்போ அந்த ரிமைண்டர் வரும்போதெல்லாம் ப்ராப்பராக தண்ணியை இன்டேக் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ரிகாஷன் என்னென்னா நம்ம இம்யூனிட்டி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை குறைக்கிறதுக்கான அட்வைஸ் இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஷண்ட் வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போனாங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது க்ரௌடடான பிளேஸஸ்க்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவோம் அடுத்து வீட்டில் யாருக்காச்சும் இருமலோ சளியோ இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட க்ளோஸாக கான்டாக்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா கீமோ தெரப்பி டைமில் உங்களோட பாடி இம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனால் உடனே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அடுத்து நீங்கள் வீட்டில் அடிக்கடி தொடக்கூடிய டோர் நாப்ஸ் பாத்ரூம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய கமோட் இது எல்லாமே அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்படி பண்ணுறது மூலமாக அதிலருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இது எல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமும் எதனா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான மருந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது மூலமாக நம்ம கீமோ தெரப்பியில் உண்டாகக்கூடிய மெஜாரிட்டியான சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சிக்க முடியும் நன்றி